எல்லோருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் டைமா என் தம்பி செஞ்ச எக் பொட்டேட்டோ கட்லட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். டேஸ்ட்டை பற்றி கவலைப்படாதீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேவையான பொருட்கள்: வேக வைத்து தோல் நீக்கிய உருளைக்கிழங்கு 5, அவிச்ச முட்டை 3, பிரெட் க்ரம்ஸ் 3/4 கப்பு, வறுத்த வெங்காயம் 2, கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், சிவப்பு மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், சாட் மசாலா 1 டீஸ்பூன், போடலைனாலும் பரவாயில்ல, உப்பு தேவையான அளவு, கார்ன்ஃப்ளோர் இல்லைனா மைதா தேவையான அளவு, கொத்தமல்லி தழை கொஞ்சம் நறுக்கியது. நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மசாலா அளவை மாற்றிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் வேக வச்ச உருளைக்கிழங்கை நல்லா துருவி வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு துருவினோன்னு அவிச்ச முட்டையையும் நல்லா துருவிடுங்க. இப்போ மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், ஜீரகத்தூள், மல்லித்தூள், சாட் மசாலா, மஞ்சத்தூள், உப்பு எல்லாத்தையும் போட்டுருங்க. அதோட வறுத்த வெங்காயமும் கொத்தமல்லி தழையும் போட்டுருங்க. உருண்டை பிடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கார்ன்ஃப்ளார் இல்லைனா மைதா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்து தேவைன்னா போட்டுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட்லட்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பேனில் எண்ணெய் சூடேறினோன்னு பிரெட் க்ரம்ஸில் பரட்டின கட்லெட்டை மீடியம் ஃப்ளேமில் பொன்னிறமாக வறுத்து எடுங்க. அவ்வளவுதான், கட்லெட்ஸ் ரெடி ஆகிட்டு பார்ட்டி இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்காக சர்வ் பண்ணுங்கள். இல்லைனா பர்கர் செய்யவும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.